கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்ம இதுவரை நடத்தி வந்தார். நம்ம இம்பட்டும் பாதுகாத்து அவருடைய கிருபையை நினைத்து எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தின் வாயிலை திறந்து நல்ல தேவனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற தகப்பன, உமது இறக்கங்களுக்காக உமது கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. எங்களை கடந்த 6 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்தில் பிரவேசிக்க வச்சு உமது கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன. இந்த அதிகாலை வேளையில் உங்களுடைய கிருபை எங்களும் அதில் ஊற்றப்படுவதாக. ஓ தகப்பன், எங்கள் பிரசன்னம் எங்களும் அது இறங்கி வருவதாக. அல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான நிவேதம் சொல்கிறத பரிசு தாவியனோட வல்லம் இந்த காலை வேளையில் இறங்கி வருவதாக. தேங்க் யூ ஜீசஸ். நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரை, நாங்களும் உயர்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஒருவேளை நீங்கள் டிராவலில் இருக்கிறதா இருந்தால், ஓ மனது கர்த்தரோடு பேசட்டும், உள்ளம் கர்த்தரோடு பேசட்டும். ஹல்லேலூயா. நம்மளோட சரீரம் அல்ல, ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. ஆவி கர்த்தரோடு கூட பேசட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறைந்து வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து சத்தமாக இயேசுவேன்னு சொல்லுங்கள். டிராவல் இருக்கிறவங்க மௌனமாக ஓ ஆத்மாவில் கர்த்தரோடு பேசுங்க. ஹல்லேலூயா. ஓ அவருடைய கிருபை, அவருடைய தயவு நம்ம எத்தனை அதிகமாக நடத்தினது. இந்த வருடத்தின் ஆரம்பத்தை ஒரு சிலர் பயத்தோடு ஆரம்பிச்சிருக்கலாம். ஐயோ இந்த வருஷத்தில் பல காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்கிறது, எப்படி ஆகும் என்று சொல்லி கேள்விக்குறோடு வந்த நம்மை, ஓ கடந்த 6 மாத காலங்கள் கண்மணி போல பாதுகாத்த அவருடைய கிருபையை நினைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே சொல்லுங்க எல்லாரும். Hallelujah, thank you Jesus. Hallelujah, Yesuve. Hallelujah, ellan sathama. Hallelujah, avada prasanam irangi varugira. Hallelujah, Hallelujah. Hallelujah, hallelujah, nallavare vallavare umukku aaradhane nu solla aaradhane aaradhane ellaru sollunga vallavare vallavare nallavare ஆராதனை ஆவியானவரே ஆராதனை. அவர் வல்லமையான செயல்களை உணர்ந்தவங்க சொல்லுங்க. உம்வல்ல செயல்கள் நீ கடந்த மாதம் முழுதும் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளமே பொங்குதையா சத்தமா. உம்வல்ல செயல்கள் நீ ஒவ்வொரு நாளும் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் நினைத்து உள்ளமே பொங்குதையா. வாழ்க்கையில் நன்மை செய்தவரே நல்லவரே, நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லுங்க நல்லவரே நல்லவரே, எனக்கு நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. ஆராதனை ஆவியானவரே ஆராத் பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. Hallelujah, Amen.
Hallelujah, Hallelujah, Amen. Yes, thank you, Jesus. ஆண்டவரே, மரண பயத்தோடு ஜனங்கள் வாழ்கிற இந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தனி நபருக்கும் ஆண்டவரே எங்களை எல்லாம் பாதுகாத்து உங்க ரத்த கோட்டுகளை மறைத்தபடியாக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இந்த ஏழாம் மாதத்தின் ஆரம்பத்தை காண செய்த உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம். ஓ, கடந்த மாதம் முழுவதும் கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்த வண்ணமா இந்த மாதம் நீரங்கள் நடத்த போதுமான விசுவாசிக்கிற ஆண்டவரே. நாங்கள் கூடி செபிக்கிறது, கூடி நாமத்தை மகிழ்படுத்துறது, கூடி நாங்கள் வேதத்தை தியானிக்கிறது எங்க வாழ்க்கையில இந்த நாள் மிக ஒரு ஆசீர்வாத நாளாய் மாற இந்த மாதம் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மாற கிருபை செய்வீராக. இன்னும் பாயத்தோடு நெருக்கத்தோடு பாடுகளோடு யாராவது தான் அப்பா அந்த ஆராதனை பங்கொள்கிறார்கள் அவர்களும் நம்ம கரங்களை தந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை காண கிருபை தாருங்க. பாடல் பாடி ஆராதிக்கும் போது, வாசனம் தியானிக்கும் போது உங்க பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணர்வார்களாக. இதுவரை கண்டிராத தேவ மகிமை, ஒரு தேவ சமாதானம் அவர்கள் நிரப்புவதாக. உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஓ சிஷ்யர்கள் நடுவில் இறங்கி சமாதானம் கொடுத்தது காரணம் உங்க வார்த்தை, உங்க சாநித்தியம், உங்க பிரசன்னம் இவர்களை நிரப்ப முடியாது செபிக்கிறோம். பாடி ஆராதிக்க கிருபையை தாருங்க. அதிகாலை வேளையில கர்த்தரை தேடி ஆராதிப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆமென். இந்த மாதத்தை ஆரம்பத்தை காணசத தேவன் இந்த மாத முடிவரை நம்மை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். ஹாலலூயா. ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை நான் மகிமைப்படுத்தும். ஹாலலூயா. துதித்து பாடிட பார்த்திருமே தூங்கவன் இயேசுவின் நாமம் அதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூய நினையமாய் ஸ்தோத்திருக்கும் என்ற பாடல். தேங்க் யூ ஜீசஸ். கண்மணி போல கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபை மீதுதாலே ஸ்தோத்தரிப்போமே சென்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே சொல்லுங்க. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. ஆற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நஞ்சியால் உள்ளமே மிக நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாமல்லேலூயா தூதி சாற்றிடுவோம். அக்கிரி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சொல்லுங்க. அக்கிரி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. ஆற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமா ஓ நன்றியாலுள்ள
பொங்கிடுதே நாம் அல்லேலூயா தூதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா தூதி சாற்றிடுவோம் இந்த வனாந்திரையாத்திரையில் இதுவரை நம்மோடு இருந்தவர் இனிமேல் இருப்பார் இந்த வனாந்திரையாத்திர சந்தோஷமாய் கைகளை தட்டி இன்பரமே சுதமோடு இருப்பார் போகையிலும் நான் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயாம் தூதி சாற்றிடுவோ நன்றியா ஓ அல்லேலூயா தூதி சாற்றிடுவோ வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா வாருமென்றே நாம் அழைத்திடுவோ சொல்லுங்க வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாருமென்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் ஓ அல்லேலூயா ஓ ராஜாதி ராஜாவே இயேசுவே நன்றியானுள்ளமே மிக சாற்றிடுவோ நன்றியாலுள்ளமே மிக பொங்கி தேங்க்யூலோ ஆவியானவரே கடந்த நாட்களில் கண்ம இதுவரை நடத்தினாரே கருத்துட நம்மை காத்து பாதம் காலில் இடறாமல் காத்தார் கடந்த நாட்களில் கண்ம ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்து என்னுடைய கிருபையை நினைத்து கர்த்தரையே நம்பி ஜீவத்தினை பேர் கர்த்தரை விட்டு போனார்கள் கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்தில் அதிசயமா ஆண்டவரே நடத்தி வந்தபடியால இந்த அதிகாலையில் உம்மை துதிக்கிறேன் அருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா ஜயம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா தூதி சாற்றிடுவோம் நன்றியால் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா தூதி சாற்றிடுவோம் நன்றியாலே நன்றியாலுள்ளமே ஓ ரத தால ஜெயமாண்டவரே ஓ ராமசந்தரே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா தூதி சாற்றிடுவோ நன்றியாருள்ளமே மிக நாம் அல்லேலூயா கையில திட்டி உள்ளத்தினார்த்தம் இயேசுவே 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 கண்மணி போல என்னை பாதுகாத்தீரே எத்தனையோ ஆபத்துக்கள் ஆண்டவர எத்தனையோ விபத்துகள் அப்பா எத்தனையோ நெருக்கடிகள் ஆண்டவர சத்ருவாத மறைமாய் வச்ச எத்தனையோ கேணிகள் இவைகளுக்கெல்லாம் எனக்கு இல்லை பாதுகாத்தது உமது கிருபை ஆறு மாத காலங்கள் எனக்கு கண்மணி போல நடத்தினவங்க அதாவுக்கா நன்றி செலுத்துகிறேன் மகிமை மகிமை இயேசுவே ஆராதிக்கிறோ தகப்பனே
കൺമണി പോലെ പാതുകാത്തിയാണ്ടവരെ, എത്രയോ ആയിരങ്ങളാണ്ടവരെ, എത്രയോ ജനങ്ങൾ ഉമ്മ വിട്ട് പിന്മാറ്റ നില കടന്നു സെൻഡാറുകൾ ആവിയാനവരെ, ധീരങ്ങളെ നിലനിർത്തി കൃപയ്ക്കാൻ നന്ദിയപ്പാ. നെരുക്കടി വേളയില്ല ഓ തകപ്പൻ മനസ്സോന്നു പോന നേരങ്ങളില്, പിശാചാണവർ എങ്ങൾ കുറകളെ കുറ്റങ്ങളെ ചൂണ്ടിക്കാട്ടി കുറ്റപ്പെടുത്തുന്ന നേരങ്ങളെല്ലാം ഉങ്ങ കൃപയെന്നെ താങ്ങിനതേ, ഉമ്മുടെ കൃപയെന്നെ നടത്തിനതേ, ധൈര്യമാണ് വാക്കുത്വങ്ങളെയോ ഓ നമ്പിക്കൈക്കുറിയ വാർത്തകളെ കൊടുത്തു നിർത്തിന് ഉങ്ക അൻപുക്കാക സ്തോത്രോ രാമശന്തുരേരി വരവന്തേ മഹിമൈ 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 ഹല്ലേലൂയാ 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 യേശുവേ യേശുവേ சொல்லுங்க வாய்கள் திறந்து ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேங்க் யூ ஜீசஸ் ஆண்டவரே மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓம் இறக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி ஓம் நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே யாராவது வாழ்க்கையில் ஐயோ இந்த வாழ்க்கை ஆயிரம் தவறாக நடந்து போச்சு நான் எதிர்பார்க்காத ஒரு இதால் மாறிடுச்சு நானே சிந்திச்சு கூட பார்க்காத அளவில் இந்த காரியம் மூவாயிருச்சேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் இல்லைங்க எல்லாம் சித்தத்தின்படி செவ்வையாய் செம்மையாய் செய்திருக்கலாம் ஏற்ற நேரத்தில் அவர் அதிசயம் செய்ய போதுமானது இருக்கலாம் ஏமே தேங்க்யூ லோ எஸ் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சத்தத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார் வெல்லுவிழித்துக் கொண்டிருக்கிறார் சவால் விடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல போனது தன் சகோதரர்கள் தாவீது அசட்டை பண்ணினாங்க ஆனா தாவீது போனதுக்கு ஒரு முகாந்திரம் இருந்தாங்க அந்த நெருக்கத்தின் மத்தியிலையும் அந்த பாடின் மத்தியிலையும் அந்த பரிகாச பேச்சின் மத்தியிலையும் தாவீது அவன் சகோதரனுக்கும் மற்ற யாருக்குமோ சத்தம் கொடுக்கல அவன் செவி கொடுக்கல அது கீழ்ப்படியவும் இல்லை அவன் வந்ததான நோக்கத்தை கர்த்தர் அங்கே நிறைவேற்றினான் எல்லாம் அவர் சுத்தத்தின்படி நடத்துதுங்க எல்லாம் அவர் சுத்தத்தின்படி தான் ஒன்றும் நம்ம விருப்பப்படியோ நான் பிளான் பண்ணபடியோ இல்லை நமது தவறோ வேறு எதுவுமே இல்லை கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் காரியங்கள் நேர்த்தியாக செய்ய போதுமானவராக இருக்கு நீங்கள் சொல்லுங்க கர்த்தாவே செய்ததெல்லாம் நன்மைக்கே என் வாழ்க்கை நீ கொடுத்ததெல்லாம் நன்மைக்கே நீ செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க சகல நன்மைக்காக மாறும் ஹல்லேலூயா ஜீவாலி பீடம் கட்டுவோ நல்ல தேவன் நன்மை செய்தார் நன்றிவாலி பீடம் கட்டுவோ சொல்லுங்க நல்ல தேவன் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுதே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே நன்றி தகப்பா ஓ நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே எனக்கு வாழ்க்கையில நன்மை செய்தீரே பார்க்கும் கண்களை தந்தீரையா பாடும் உதடுகள் தந்தீர் சொல்லுங்க பார்க்கும் கண்களை தந்தீர் குறைவில்லாமல் பாடும் உதடுகள் தந்தீரையா உழைக்கும் கரங்களை தந்தீரையா ஓடும் கால்களை தந்தீரையா உழைக்கும் கரங்களை ஓடும் கால்களை தந்தீரையா ஓ நன்றி தகப்பனே செய்தி ஹல்லேலூயா நன்றி தகப்பனே அப்பா நன்மை செய்திரே நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தேவன் நன்மை செய்தா எனக்கு வாழ்க்கையில
அன்றி பாலி வீடங்கட்டு மாகிமை மாகிமை நல்ல தேவன் நன்மை செய்தா ஓ செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடு பிரைஸ் தி லார்ட் செய்த நன்மை ஆயிரங்கள் நன்றி தகப்பனே சொல்லி சொல்லி நன்றி தகப்பனே ஓ நன்மை செய்தீரே சொல்லுங்க நன்றி தகப்ப எனக்கு நீங்க செய்தெல்லாம் நன்மைக்கு அப்பா நன்மை செய்தீரே ஜீவன் தந்து நீர் அன்பு குர்ந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டி ஆமென் ஜீவன் தந்து நீர் அன்பு குர்ந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டி உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தியோ அவருக்காய் நம்மை பிரித்தெடுத்து ஓ நன்றி தகப்பனே ஓ நன்மை செய்தீரே ஆமே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டி இயேசு அரசுக்குள் சேர் சொல்லுங்க இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டி இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டி உமக்கு சொந்தமாய் சொல்லுங்கப்பா உரிமை சத்ருவின் கைதிருந்து விலை கொடுத்து வாங்கினீரே நன்றி ஓ நன்மை நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே பார்க்கும் கண்கள் பார்க்கும் கண்களை தந்தீரையா பாடும் முதடுகள் தந்தீரையா பார்க்கும் கண்களை தந்தீரையா பாடும் முதடுகள் தந்தீரையா உழைக்கும் கரங்களை தந்து கைகளை தட்டி சொல்லுங்க ஓடும் காக்குறவில்லாமல் சரீரத்தை பாதுகாத்தாரே உழைக்கும் கரங்களை தந்தீரையா ஓடும் கால்களை தந்தீரையா ஓ நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே ஆமே நன்றி தகப்ப பிரைசலோ நன்மைகள் செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே அல்லேலூயா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே ஓ நன்மை செய்தீரே ஹல்லேலூயா ஆவியானவரே நீங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்தீர்கள் சொல்லுங்கள் ஓ தகப்பனே ஸ்தோத்திரம் பார்ப்பவன்களை கொடுத்தீங்க ஆண்டவரே உழைக்கும் கரங்களை கொடுத்தீங்க ஆண்டவரே உலக ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க தகப்பன் உத கிருபைக்காக ஸ்தோத்திரம் இயேசுவே உம் தயவுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர் உமது இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா நடத்தி வந்த வழிகளுக்காக நன்றி ஆவியானவர் அப்பா உமது கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மணி நேரம் உமது கிருபையை நேரத்தின் அதிகமாய் தாங்கினது அப்பா நான் உடஞ்சி அழுத நேரத்தில் எல்லாம் வசனங்களை கொடுத்து பேசினீங்களே ஆண்டவர என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டீங்களே ஆண்டவர நீர் மௌனமா இருக்காம எனக்காக செயல்பட்டீங்களே தகப்பன எப்படி ஆகும் என்று சொல்லி பயந்து கேள்விக்குறியோடு இருந்த எனக்கு கடந்த ஒரு மாதம் முழுவதும் அதிசயமா இல்ல இல்ல கடந்த ஆறு மாதம் முழுவதும் அதிசயமா என்னை நடத்தி வந்தீரே ஓ ராமஷம் நன்றி நன்றி ராஜா
அளவில் அன்பிற்காக நன்றி நன்றி நாதா சொல்லுங்க அளவில்லாத அளவில்ல இந்த உலகுள் அன்பெல்லாம் மாயா இருக்குமோ அந்த உண்மையான அன்பு நமக்காக பறந்து பேசினதே அந்த உண்மையான அன்பு நமக்கு பாதுகாப்பை கொடுத்ததே அந்த உண்மையான அன்பு நம்ம இதுவரை கொண்டு வந்ததே இயேசுவே சத்தமா இயேசு அந்த சத்தத்திலே ஒரு விடுதல இயேசுவே ஓ நன்றி நன்றி ராஜா அளவில்ல அன்பிற்காக நன்றி நந்திச்சவங்க முன்னால பரிகசிச்சவங்க முன்னால என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உயர்த்தினே எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி பாகனம் பண்ணினி சொல்லுங்கப்பா எதிர்க்கிறவர் முன்பிலும் என்னை தள்ளினவர் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி பந்தியாயத்தப்படுத்தி என்ன அன்பாக அன்பாக கனம் பண்ணினி இயேசுவே இயேசு அப்பா ஏசுவே சொல்லுங்க ஏசு நன்றி நன்றி ஏசுவே ஏசுவே ஓ நன்றி க்ளோரி அளவில்ல ஓ ஏசுவே ரத்தத்தாலே ஜெயம் அளவில்லாத அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அற்புதமாய் நடத்தி வந்த அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் கைவிடாத அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் கண்மணி போல பாதுகாக்கிற அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் பிரசனங்களோடு கூட இந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் தியானிக்கு ஒரு வசன பகுதியை உங்களுடைய கரங்கள் தருகிறோம் பேசுங்க ஆண்டவர இந்த மாதம் எங்கள் வாழ்க்கை அதிசயங்களை செய்ய போகிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர நாங்கள் தியானிக்கிற வார்த்தை இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு புது பலனை கொடுக்கட்டும் பாப்பா புது சக்தியை கொடுக்கட்டும் கர்த்தாவ எங்களுக்கு நெருக்கங்களையும் எங்கள் கஷ்டங்களையும் தடையாக நிற்கிற சகல எரிகோக்களையும் நாங்கள் கடந்து செல்ல தாண்டி செல்ல கிருபை தன்படியாக ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களை எங்கள் ஜீவரோட நல்ல பிதாவ ஹாலலூயா ஆமென் நாளை கத்தர் காண செய்த கிருபையை கத்தர் நன்றியோடு ஸ்தோத்தரிகிறேன் ஹல்லோ ஒரு சில நிமிடங்கள் கூட கத்தரோட வார்த்தையை நாம் தியானித்து ஒரு சில பாடலை பாடி நாம் ஜெபம் செய்து இந்த ஆராதனை முடிக்கலாம் ஹல்லேலூயா வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எசேக்கியேல் 11:20 ஹல்லேலூயா எசேக்கியேல் 11:20 அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் ஹல்லேலூயா அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் ஹல்லேலூயா இந்த வார்த்தை நான் பார்க்கும்போது கர்த்தராகிய தேவன் அவங்க எனக்கு ஜனமாயிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது ஹல்லேலூயா அப்படியா நாம் சொல்ல வேண்டியது அவர் எனக்கு தேவனாயிருப்பார் அவர் நமக்கு தேவனாக இருப்பாரேயாகில் நாம் அவருக்கு ஜனமாகவும் பிள்ளைகளுமாக இருப்பேயுமாகில் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டு ஹல்லேலூயா நெருக்கங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் வரும்போதும் கர்த்தர் நம்மை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார் அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்யவும் போதுமானவராக இருக்கிறார் ஹல்லேலூயா இந்த உலகத்தில் ஒரு அதிகாரியையோ இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸரையோ இல்லை யாருக்கு ஒரு மகனாக இருந்தால் கண்டிப்பாக அவன் சொல்லுவான் நான் இன்னாருடைய மகன் நான் இன்னாருடைய ஒரு ரிலேஷன் அப்போ அவனுக்கு அங்கே ஒரு மதிப்பும் காரியங்களும் கொடுக்கப்படுகிறது இல்லையா
ஆனால் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுடைய தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய ஜனமும் சொல்கிற நமக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக செய்ய முடியும். சத்ருவானவன் நம்மை நெருங்க முடியாது. இந்த உலகத்தில் உள்ள சகல அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் அவர் ஜனமாகவும் அவர் நமது தேவனுமாக இருப்பதே இந்த பூமியிலே நாம் பெற்றுக்கொள்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஹாலலூயா. இந்த பூமியில் நாம் பெற்றுக்கொள்ளும் மிகப்பெரிய ஒரு அதிகாரம், நமக்கு கீழே சகலதும் அடங்கி போகும். ஆமென். காரணம், அவருடைய ஜனமாக இருக்கும்போது நாம் கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் பதில் கொடுக்க வல்ல இருக்கிறார். ஹாலலூயா. சோ அவருடைய ஜனமா இருந்தா நமக்கு கிடைக்கிற கிருபையும் அவருக்கு நமக்கு கொடுக்கிற தயவும் என்ன? நாம் ஒரு காரியத்தை மாத்திரம் தியானிக்கலாம். சங்கீதம் 62 அதனுடைய 7வது வசனம், நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டுகள் நிழல் களி கூறுகிறேன். ஹாலலூயா. எஸ் அவர் நமக்கு துணையா இருக்கிறதுனால தான் செட்டை நில நமக்கு என்ன செய்யும், பிரவேசிக்க முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும். அவரோட செட்டை நல்ல பாதுகாப்பாக இருந்தால் இந்த உலகத்தில் எந்த விதமான கெணிகளும் நம்மை பாதிக்காது. காரணம், அவர் அறியாமல் நமக்கு எதுவும் வராது. அவர் துணை நமக்கு வேண்டும். அவர் துணை என்று சொன்னால் நாம் அவர் ஜனமாக இருக்க வேண்டும், அவர் நமக்கு தேவனாக இருக்க வேண்டும். ஹாலலூயா, ஹாலலூயா. இந்த காரியத்தில் நாம் மிகவும் பக்குவதவும் நாம் மிகவும் ஞானவுமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஒரு ஸ்தானத்தை விட்டு ஒருபோதும் விலகாமல் நம்மை நாம் காத்து கொள்வையுமாகில் நிச்சயமாக அவர் நம்மை பாதுகாக்கவும் கிருபை கொடுக்கவும் போதுமானவராயிருக்கிறார். ஹாலலூயா. ஸோ அவர் யாருக்கு துணை கொடுப்பார், யாரை செட்டு நிலை மறைத்து கொள்வார்? ஆவின்படி நடக்கிறவர்கள். ஹாலலூயா. வாசிக்கலாம் ரோமர் 8 அதனுடைய 6வது வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அதனுடைய 5வது வசனம் சொல்கிறது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஹாலலூயா. அப்போ மாம்சத்தை மாத்திரமே நாம் சிந்திச்சு நடப்போமே ஆகில், மாம்ச உலக பிரகாரமான காரியங்களை மாத்திரமே நான் சிந்திப்பேமாகில் நிச்சயமாக அவரோட ஜனமாக இருக்க முடியாது. காரணம், இந்த உலகம் பாபத்துக்குள்ளாகவும் பலவிதமான திருட்டுத்தனத்துக்குள்ளாக இருக்கிறது. நாம் அதை மாத்திரமே சிந்தித்து கொண்டிருந்தால் ஆவின்படி நடக்க முடியாது. ஆவிக்குரியவைகள் நாம் சிந்தித்தோமாகில் நிச்சயமாக கர்த்தரை குறித்த பயம் நமக்குள்ளே இருக்கும். நாம் பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்வோம். ஹாலலூயா. அப்படி முயற்சி செய்கிற ஒரு மனிதனுக்கு அவர் தேவனாகவும் அவர் பிள்ளை நான், அவர் ஜனம் நான் என்று சொல்கிற ஒரு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹாலலூயா. எனவே இந்த மாதம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய ஜனம் என்கிற பதவியை, நான் அவர் என்னோட தேவன் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையை நாம் விட்டுவிடக்கூடாது. அவருடைய செட்டை நிழலிலே நமக்கு அடைக்கலம் கிடைக்கும். மட்டுமல்ல, ஆமேன், ஹாலலூயா, அவருடைய ஆவின்படி நடக்கிறதுனாலே பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. இந்த மாதமும் நமது வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மாறுவதாக. ஹாலலூயா. ஒரு சின்ன ஒரு வசனத்தை நாம் தியானித்தோம், அந்த வசனத்தின்படி நடந்தோம் ஆகிய நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த விதமான காரியங்களை பயப்பட தேவையில்லை. எல்லாவற்றையும் நற்சீராய் செய்து முடிக்க நம் தேவனாலே கூடும். ஹாலலூயா. ஆமென். அவர் யெகோவா ஈரே, நமக்காக கருதுகிற தேவன். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க போதுமான தேவன். அவரை போல கருத நடத்த இந்த பூமியில் வேற யாருமே இல்லை. ஹாலலூயா. உண்மையுள்ள தேவன், உயிருள்ள ராஜன், இதுவரை நடத்தின தகப்பன், இனிமேல் நடத்த போதுமானவராக இருக்கிறபடினால எல்லா பயங்களையும் விலக்கி அவரே மாத்திரம் நாம் சார்ந்திருப்போம். அவரே அதிசயங்களை செய்ய போதுமானவர். கண்களை மூடலாமா? ஹாலலூயா. யெகோவா ஈரே, ஆண்டவரே, ஓ தகப்பன, நீர் என் தேவனப்பா, நான் உமது ஜனம் அப்பா, நான் உமது ஜனம், நீர் என் தேவன், நீர் எனக்காக யாவையும் செய்ய போதுமானவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் உணர்ந்திருக்கிறேன் தகப்பன் ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்ய நீர் போதுமானவராக இருக்கிறீர். இம்மட்டு நடத்தின உமது கிருபை ஆண்டவரே இந்த மாதமே நடத்த போதுமானது என்பதை விசுவாசிக்கிறேன். ஹாலலூயா. அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறவரே, உங்க மகிமையை நிறுத்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. புது பலனை, புது கிருபை பெற்று தாங்கள் ஆண்டவர் கடந்து செல்ல கிருபை தருவீராக. ஹாலலூயா. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பி. சொல்லுங்க, யெகோவாயிரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, செய்து முடிப்பி. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. சொல்லுங்க, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயே.
எல்லாமே செய்து முடிப்பீர். ஆவியானவரே எனக்கு அது யாவற்றை செய்து முடிப்பீரப்பா. உங்கள்கிட்ட நேர துதித்து பாட உங்கள் நாமத்தை மகிழ்படுத்த கொடுத்த கிருபைக்கு நன்றி சொல்லியிருந்த அக்கப்பன் ஆண்டவரே. இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மாறட்டும் அப்பா. அதிசயங்கள் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவர். தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும் ஆண்டவர். அற்புதங்களை செய்யுங்க. நான் உமது ஜனமாக இருக்கணும், நாங்கள் உங்கள் பிள்ளையாக இருக்கணும் அப்பா. நீர் என் தேவனாக இருக்க வேண்டும். நீர் கொடுக்குற பாதுகாப்பும், நீர் கொடுக்குற அடைக்கலமும், நீர் கொடுக்குற அரணும், நீர் கொடுக்குறதான கதா உங்களோட மறைவிடமும் இந்த உலகத்தில் வேற யாரும் தர முடியாது ஆண்டவர. மாத்திரப்பா ஆண்டவர, ஆவின் சிந்தை எங்கள் வாழ்க்கையில் வேண்டும் ஆண்டவர. உலகத்துள்ள காரியம் எங்களை நெருக்கும் ஆண்டவர. உலக கவலை எங்களை நெருக்கி போடுமாப்பா. அது வேணாம் பரிசுத்தரே. அப்பா உம்மை குறித்தான சிந்தையும் உம்மை குறித்தான தியானமும் என் வாழ்க்கையில் அனுதினம் உண்டாவதாக. ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவில் எங்கள் ஜபங்கள் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. ஹாலேலூயா. இந்த மாதம் நம்ம வாழ்க்கையில் மிக ஒரு ஆசீர்வாத மாதம் மாறுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.